அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் வந்து எப்படி இருக்கும்ன்றத வந்து பார்த்துடலாங்க. குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 2024 மே மாதம் 1ஆம் தேதி திருக்கணித்த பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் பெயர்ச்சி ஆகிறார். மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போறார். இவ்வளோ நாள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியின் அதிபதி, உங்க ராசியின் தலைவன், உங்க ராசிக்கே அதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சியை தான் இந்த உலகமே எதிர்பார்த்து, அனைத்து ராசிகளும் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கும். மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான், சரிங்களா? அதனாலதான் அது ஒரு அற்புதமான ராசியாக வந்து கருதப்படுது. நீர் ராசி ரொம்ப ஒரு நல்ல ராசி, சாந்தமான ராசி, நிறைய பணக்காரங்க இருக்கக்கூடிய ராசி, சரிங்களா? இந்த குரு பகவான் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருந்தார், 2ஆம் இடத்தில் இருந்தார், குடும்பஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு போறார், சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சி பலன் வந்து எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். இந்த குரு பெயர்ச்சி பலன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஆனால் உங்களுக்கு இப்ப 7.5 சனியும் நடந்துன்னு இருக்கு. 7.5 சனியில விரைய சனியும் நடந்துன்னு இருக்கு, சரிங்களா? இப்ப எப்படி ஒர்க் ஆகும்ன்றதுதான் இப்போ எல்லாருமே, எல்லா ஜோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் குரு பயிற்சிக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க குரு பயிற்சிக்கு தானே பலன் சொல்ல போறாங்க, சனி பயிற்சிக்கு ஒன்றும் பலன் சொல்லியே, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் குரு பயிற்சிக்கு பலன் சொல்லிடுறேன், பிளஸ் வந்து என்ன பலன் நடக்கும்ன்றதையும் நான் சொல்றேன். குரு பகவான் 3ல் அமர்ந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், திருமணஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், சரிங்களா? குரு பகவான் எப்பொழுதுமே 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் நடக்கும், திருமணம் கைகூடும், நிச்சயதார்த்தம் நடக்கும், காதல் கைகூடும், பார்ட்னர்ஷிப்பில் தொழில் நடக்கும். யார் கூடையாச்சும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணுவீங்க. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும், தனவரவை ஏற்படும், தந்தையால் மேன்மை ஏற்படும், தந்தைக்கு மேன்மை ஏற்படும். இவ்வளோ நாள் தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து முடியும். தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு, தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறையும். எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல தனவரவை ஏற்படுத்துவார், தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துவார், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார், வேலையில ப்ரொமோஷன் கொடுப்பார். நல்ல இப்போ செஞ்சுன்னு இருக்கிற வேலையை விட வேற ஒரு வேலை, நல்ல வேலை, ஹை ப்ரொமோஷன், ஹை சேலரி, ஊதிய உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவீங்க. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன். எப்பவுமே லாபஸ்தானம், 9ஆம் இடம், 7ஆம் இடத்தை எல்லாம் பார்க்கும்போது எப்பவுமே குரு பகவான், குரு பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கு. அதுல ஒரு பார்வை திரிகோணத்தை பார்த்தாலே அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு குரு பயிற்சியாக வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேந்திரத்தை பார்க்கிறார், ஒரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார், ஒரு திரிகோணத்தை பார்க்கிறார். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலனை தான் பாத்தீங்கன்னா செய்யும். குரு பகவானும் உங்களுக்கு ராசியின் அதிபதி தான். ஸோ அவரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நற்பலனை தான் செய்வார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரய சனி நடக்குது. விரய சனி வந்து பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படும், வேலையில் பிரச்சனை ஏற்படும், தொழிலில் பிரச்சனை ஏற்படும், லாஸ் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். இந்த விரய சனியில் மெயினாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் காசு செலவு பண்ணணும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, கார் வாங்கிறது, அதாவது காசு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எதையாச்சும் ஒரு இடத்துல போட்டு காசை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணணும், சரிங்களா? விரயங்கள் ஆகும். ஒன்று நீங்களா சுப செலவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா அதுவா ஒரு செலவு ஒன்று நடக்கும், சரிங்களா? தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும். இப்போ நீங்க 7.5 சனியில இருக்கீங்க. 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா அது சில பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சரி, தொழிலிலும் சரி, வேலையிலையும் சரி, கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். குரு பயிற்சி நல்ல அமைப்புல இருக்கு. இது எல்லாமே கம்பைன் ஆகி தான் நடக்கும். 7.5 சனி பலன் நல்லா இல்லை, குரு பயிற்சி பலன் நல்லா இருக்கு, ரைட்டுங்களா? இதெல்லாம் கம்பைன் ஆகி தான் நடக்கும். சில பேருக்கு வந்து குரு பகவான் வந்து கொடுப்பார், குரு பகவான் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவார், சனி பகவான் அதை தடுப்பார். சில பேருக்கு குரு பகவான் ஒரு பக்கம் கொடுத்துன்னு இருப்பார், சனி பகவான் ஒரு பக்கம் அடிச்சுன்னு இருப்பார், சரிங்களா? சோ வந்து உங்களுக்கு குரு பயிற்சி பலன் நல்லா இருக்கு,
ஆனா இந்த பலன் நல்லா இல்ல. ராகு கேது பயிற்சி பலனும் நல்லா இல்ல, சனி பயிற்சி பலனும் நல்லா இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கும் சரிங்களா. எப்பவுமே ஏழரை சனி நடக்கும் போது பயிற்சி பலன்களும் வேலை செய்யாது. அதனாலதான் ஒரே வார்த்தையில சொல்லிடுறது, ஏழரை சனி நடக்கும் போது ஜாதகம் வேலை செய்யாது, தசாபுக்தி வேலை செய்யாது, பெயர்ச்சி பலன்கள் வேலை செய்யாது, குரு பெயர்ச்சி பலன்கள் வேலை செய்யாதுன்னு எல்லாம் சொல்றதுக்கு ரீசனா தான். ஏன்னா வந்து ஏழரை சனி வந்து பேடு, ஏன்னா வந்து சனி பகவான் தான் ரொம்ப ஹையா வந்து பிளே பண்ணுவார், ஏன்னா அவர் கர்மக்காரகன் சரிங்களா. சோ இதனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும். குரு பெயர்ச்சி பலன் சுமாரா இருக்கும், இந்த குரு பகவான் கொடுப்பாரு, ஆனா சனி பகவான் அதை தடுப்பாரு, அதுதான் பிரச்சனை சரிங்களா. ஓகேங்க, மீனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.